எந்த ஊர் கிடைச்சாலும் அந்த ஊர்ல போயிட்டு என்னோட பெஸ்ட பிள்ளைங்களை நல்ல டிசிப்ளின் அண்ட் அண்ட் எஜுகேஷன் ரெண்டுலையுமே நல்லா கைட் பண்ணணும் அப்படிங்கறத என்னோட கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உங்களுக்கு கொஞ்சம் விடம் கண்ணை திறந்தபா நீ எதுவும் சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு கோ அந்த கடின உழைப்பு விடாமுயற்சிங்கிற வேர்ட்ஸ் வந்து நான் கேட்டிருக்கேன். பட் அதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டேன், என்ன கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் எஸ் எடல் பெரிட்டா. என்னோட நேட்டிவ் புகையிலிப்பட்டி வில்லேஜ், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். என்னோட ப்ரிப்பரேஷன் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ண விரும்புறேன். ஸோ முக்கியமா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஸ்டடீஸை ரெகுலரைஸ் பண்ணி என்னோட நாலேஜை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ப்ரொஃபஸர் அகாடமியோட எல்லா சார் மேம்களுக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் பிஎட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் எம்எஸ்சி பண்ணேன். ஸோ எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கும் போதே ஃபைனல் இயர்ல லைஃப்ல என்ன அப்படிங்கிற தாட் எனக்குள்ள வந்தது. அப்போதான் ஸோ நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாப் போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு பிஜி டிஆர்பிக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். ஃபைனல் செமஸ்டர்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எத்தனை யூனிட் நமக்கு தெரியும், மேத்தமெட்டிக்ஸ்ல டோட்டலாக 10 யூனிட்ஸ் தான் இருக்கு, அந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த 10 யூனிட்ஸ்ல உள்ள எல்லா கண்டென்ட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கிட்டேன், என்ன கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அப்போதைக்கு என்கிட்ட கிடைச்ச என்னோட யூஜி பிஜி நோட்ஸ் எல்லாத்தையும் வச்சுதான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு யூனிட்லயும் உள்ள டாபிக் வைஸ் எல்லா கண்டென்ட்டையும் உள்ள பேசிக்ஸ் நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க 6th to 12th, அதுல தான் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைட் பை சைடா என்கிட்ட இருந்த நோட்ஸ் மட்டும் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் அந்த பிப்ரவரி 2021ல தான் நோட்டிபிகேஷன் வந்தது பிஜிடிஆர்பிக்கு. பட் தட் டைம் வந்து என்னால அப்ளை பண்ண முடியாத சிச்சுவேஷன், ஏன்னா நான் இன்னும் எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணல, கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணி நம்மளால அப்ளை பண்ண முடியலையே அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு தாட் என்னன்னா, எப்படி இருந்தாலும் இந்த எக்ஸாம் வரும், எந்த வருஷம்னாலும் வரும், பட் அந்த எக்ஸாமை நம்ம நல்லா எழுதி மெரிட்ல வரணும், அந்த கவர்மெண்ட் டீச்சரை நம்ம போகணும் அப்படிங்கிறத என்னோட எய்மா இருந்தது. ஸோ அதனால அப்ளை பண்ண முடியலனாலும் கூட என்னோட ப்ரிப்பரேஷனை நான் ஸ்டாப் பண்ணலை, கண்டினியூவா என்கிட்ட இருந்த நோட்ஸ் அண்ட் தென் எல்லாத்தையும் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் அதே மாதிரி எக்ஸாமும் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா மே மந்த்ல எம்எஸ்சி கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா என்னோட ஸ்டடீஸை ரெகுலரைஸ் பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அகாடமி தேவைப்பட்டுச்சு. அப்பதான் ப்ரொஃபஸர் அகாடமியோட 5 days ஃப்ரீ கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணாங்க யூடியூப்ல. அந்த ஃப்ரீ கிளாஸஸையும் நான் பார்த்தேன். அப்போ அவங்களோட அந்த டீச்சிங் மெத்தடு, வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அப்பதான் அந்த அகாடமியில நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு நாளும் இயர்லி மார்னிங் 5 to 7 கிளாஸஸ் இருந்தது. அண்ட் தென் வீக்லி மந்த்லி எல்லா நாளுமே டாபிக் வைஸ் யூனிட் வைஸ் ஃபுல் லென்த் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணாங்க. அந்த டெஸ்ட்ல உள்ள எல்லா கொஸ்டினும் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருந்தது. அந்த கொஸ்டினை வச்சுதான் இன்னும் நம்ம என்ன மாதிரி அப்ரோச் பண்ணணும் கொஸ்டின்ஸ், அண்ட் தென் எங்க நான் மிஸ்டேக் பண்றேன், ஸோ அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண அந்த டெஸ்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் நான் படிக்கும் போதும், ஏன்னா என்கிட்ட மெட்டீரியல் அண்ட் தென் என்னோட யூஜி பிஜி நோட்ஸ் அப்புறம் புக்ஸ் என்ன ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்ன நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, அதுலயுமே அதுமே ப்ரொஃபஸர் அகாடமியோட சார் போட்டிருப்பாங்க, ஒரு வீடியோல போட்டிருந்தாங்க என்ன யூனிட்டுக்கு என்ன ரெஃபரன்ஸ் புக் நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத போட்டிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கு டோட்டலா 10 யூனிட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அல்ஜிப்ரா, ஹெஸ்டைன், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், காஸ்பாஸ், ரியல் அனாலிசிஸ்க்கு ரூடிங், ஸோ அந்த மாதிரி எல்லா யூனிட்டுக்கும் சார் இந்தந்த புக் படிக்கணும் அப்படிங்கறத ஒரு வீடியோவா போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் நான் ஹிண்ட் எடுத்து வச்சு என்னென்ன புக் அப்படிங்கறத நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் கிளாஸ்லயுமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, என்ன டவுட்னாலும் உடனே அடுத்த நாளே சாருங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது எக்ஸாம் எல்லாம் பண்றதுக்கு. அண்ட் தென் நான் படிக்கும் போது ஒவ்வொரு நாளுமே ஃபர்ஸ்ட் டேல இருந்து எவ்வளவு நேரம் படிக்கிறோம் அப்படிங்கறத நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபர்ஸ்ட் டே நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா எந்த டைமிங் நான் ஸ்டார்ட் பண்றேன், என்ன யூனிட் ஸ்டார்ட் பண்றேன், என்ன டாபிக் நான் அதை படிக்கிறேன் அப்படிங்கறத ஒவ்வொரு நாளும் எழுதி வச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா ரிவிஷன் பண்ணும்போது, இப்ப ஃபர்ஸ்ட் டே நான் படிக்கிறேன் அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் டே அடுத்த இது படிக்கும் போது ஃபர்ஸ்ட் டே படிச்சதை ரிவிஷன் பண்ணிட்டு தான் படிப்பேன். அது அடுத்த நாள் தேர்ட் டே படிக்கும் போது ஃபர்ஸ்ட் 2 days படிச்சதை ரிவிஷன் பண்ணிட்டு தான் அடுத்து படித்தேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே அது 1 weekஆ இருந்தா கூட 7 days ஆனாலும் 7 days என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒன்ஸ் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளதை நான் படிக்க ஆரம்பிப்பேன். அதுல ஏதாவது எனக்கு ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி இல்லாட்டி எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா உடனே வித்தின் 2 days நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன். சாருங்கள்கிட்ட கேட்டு அண்ட் தென் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு
என்ன டவுட்னாலும் வித்இன் டூ டேஸ்ல கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணேன். 10 யூனிட்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளுமே அட்லீஸ்ட் 2 hours ஆகுது எஜுகேஷனல் மெத்தடாலஜிக்கு நான் தனியாக ப்ரிப்பேர் பண்ணேன். அதில் ப்ரொஃபஸர் அகாடமியில் உள்ள அந்த மேம் எஜுகேஷன் மெத்தடாலஜி அதில் சைக்காலஜி ரொம்ப கிளியராக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரி அண்ட் தென் மெமரி பண்ணாமலேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த கிளாஸஸ். இந்த மாதிரி தான் நான் எல்லா லாஸ்ட் 10 days ஃபுல்லாக வெறும் டெஸ்ட் மட்டும்தான், எதுவும் புதுசாலாம் எதுவும் படிக்கல. ஏன்னா எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிக்கிட்டே தான் இருந்தது. பட் அது எல்லாமே நல்லதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா ப்ரிப்பேர் பண்ண நிறைய டைம் கிடைக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே கண்டினியூவா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கும்போது எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 10 days ஃபுல்லுமே நான் டெஸ்ட் மட்டும்தான். அகாடமில இருந்தே 15 மேல ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் அட்டன் பண்ணது மட்டும் இல்லாம அகைன் அண்ட் அகைன் ஏதாவது அதுல மிஸ்டேக் பண்ணிருந்தோம்னா திருப்பி திருப்பி அதுல என்ன மிஸ்டேக், எனக்கு ஏன் அதை என்னால போட முடியல, என்ன தெரியல அப்படிங்கறத நான் அகைன் அண்ட் அகைன் நான் என்னை நானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு கண்டினியூவா லாஸ்ட் 10 days தான் அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி 3 hours தான் ஒரு க்வெஸ்சனுக்கு 1 minute தான். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணி ஒவ்வொரு நாளும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதெல்லாம் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சார் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த கான்செப்டை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் மேம். அவங்க நடத்தினது ரொம்ப ஈகரா ரொம்ப ஆர்வமா ரொம்ப கவனத்தோட கிளாஸ் வந்து நான் அட்டன் பண்ணேன். ஏதாவது எனக்கு டவுட் அப்படின்னா அந்த இடத்துல டக்குன்னு நான் ரன்னிங் நோட்ஸ் நிறைய எடுப்பேன் மேம். ஸோ அதிலேயே நான் டக்குன்னு நோட் பண்ணிக்கிட்டு அதில் எனக்கு புரியலனா நெக்ஸ்ட் டே சார் கிட்ட கேட்டு நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன். நம்ம படிச்சிருக்கோம், எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தது. எக்ஸாம்ல ஏற்கனவே இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கே நிறைய தடைகள், அது எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும், எனக்கு வந்தது. ஸோ சார் வீட்டில் விட சரௌண்டிங்ஸ் இருக்கவங்க நிறைய சொல்லத்தான் செய்வாங்க. அது நெகட்டிவா நிறைய பேசினாங்க அண்ட் தென் பாசிட்டிவா நிறைய பேர் பேசினாங்க. ஸோ அதனால எனக்குள்ள என்னை நானே மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பேன் மேம், அடிக்கடி செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ பயப்படக்கூடாது, நல்லா நம்ம தைரியமா அப்ரோச் பண்ணணும், நம்ம போதுமான அளவு படிச்சிருக்கோம். ஸோ என்னோட நாலேஜ் எவ்வளோ அப்படிங்கறத நான் செக் பண்ண தான் எக்ஸாமே நான் அட்டன் பண்ணேன். எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா ஜாப் வாங்கிதான் ஆகணும், நல்லா பண்ணணும் அப்படின்லாம் நான் தாட் திங்க் பண்ணல. என்னோட நாலேஜ் எவ்வளவு எவ்வளவு என்னோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கறத நம்ம அங்க போய் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு நான் என்னோட மைண்டை செட் பண்ணிட்டேன். எந்த ஊர் கிடைச்சாலும் அந்த ஊர்ல போயிட்டு என்னோட பெஸ்ட பிள்ளைங்களை நல்ல டிசிப்ளின் அண்ட் எஜுகேஷன் ரெண்டுலையுமே நல்லா கைட் பண்ணணும் அப்படிங்கறத என்னோட. அதாவது எல்லாருமே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, நிறைய எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, பிஜி டிஆர்பி மட்டும் இல்லாம டிஎன்பிசி எல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாம எக்ஸாம்ங்கிறது கண்டிப்பா வரும், நமக்கு தெரிஞ்சிடும் அது வருமா வராதாங்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். வருஷம் வருஷம் கண்டிப்பா ஒரு எக்ஸாம் வந்துட்டேதான் இருக்கு, அது எப்போ வந்தாலும் பரவாயில்ல. அந்த எக்ஸாம்ல நம்ம நம்மளோட பெஸ்ட தெரியப்படுத்தி நம்ம மெரிட் லிஸ்ட்ல நம்ம வரணும் அப்படிங்கிற மைண்ட்ல மட்டும் செட் பண்ணிக்கிட்டு கண்டினியூவா இப்பயில இருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும். எல்லாத்துக்கும் நிறைய தடைகள் வர செய்யும், நிறைய கஷ்டங்களுக்கு வந்துட்டேதான் இருக்கும். பட் அதை எதையுமே மைண்ட்ல வச்சுக்க கூடாது. நான் என்னோட தடைகளையும் சரி கஷ்டங்களையும் எப்படி நான் ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னா, என்னோட ரூம் நான் படிக்கிற ரூம்ல வந்துட்டு அப்துல் கலாம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட கோட்ஸ் வந்து எழுதி பிரிண்ட் அவுட் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுல ரொம்ப முக்கியமான எனக்கு பிடிச்ச கோட் என்னன்னா, ஏன்னா எனக்கு எல்லா எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த கோட்டை நான் அடிக்கடி பார்த்து என்ன நானே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். அது என்ன கோட் அப்படின்னா, கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்று விடும், கண்ணை திறந்து பார், நீ அதை வென்று விடலாம் அப்படிங்கிற ஒரு கோட்டம். இன்னொன்னு, நமது வெற்றி என்பது இறுதியில் இல்லை ஆனால் ஒவ்வொரு அடியும் அப்படிங்கிற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட கோட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, என்னன்னா நீ செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ எல்லாரும் கடின உழைப்பு, விடாமுயற்சி, டெடிக்கேஷன், எல்லா செல்ஃப் கான்பிடன்ஸ் இந்த நாளையும் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்க, கண்டிப்பா நீங்களும் அச்சீவ் பண்ணுவீங்க. அந்த கடின உழைப்பு விடாமுயற்சிங்கிற வேர்ட்ஸ் வந்து நான் கேட்டிருக்கேன், பட் அதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எல்லாரும் நீங்களும் கண்டிப்பா ஒரு டெடிக்கேஷனோட செல்ஃப் கான்பிடென்ட்டோட ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ மேம்.